ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸைஸ் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீயில் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் த அரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பில்டிங்ஸ் இஸ் செவன்டி மீட்டர் ரெண்டு பில்டிங் இருக்குது ரெண்டு பில்டிங்குக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் அரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து செவன்ட்டி மீட்டர்னு கொடுத்துட்டாங்க த ஆங்கில ஆஃப் டிப்ரேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங் பென் சீன் ஃப்ரம் த டாப் ஆஃப் த செகண்ட் பில்டிங் ஒருத்தர் வந்து செகண்ட் பில்டிங்லேருந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்கை பார்க்குறாரு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி செகண்ட் பில்டிங்கிலிருந்து ஃபஸ்ட் பில்டிங்கில் பார்க்குறாருனா செகண்ட் பில்டிங் வந்து ஹைட்டாக இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா வந்து டிப்ரெஷன் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் பார்க்கறாரு இஃப் ஹைட் ஆஃப் செகண்ட் பில்டிங் இஸ் ஒன் டுவெண்ட்டி மீட்டர் செகண்ட் பில்டிங்கோட ஹைட் கொடுத்துட்டாங்க ஒன் டுவெண்ட்டி மீட்டர் கொடுத்துட்டாங்க ஃபைன் த ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங் ஃபஸ்ட்டு பில்டிங்கோட ஹைட் என்ன என்னென்ன கொடுத்துக்கிறாங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பில்டிங்ஸ் வந்து செவன்ட்டி மீட்டர் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அண்டு செகண்ட் பில்டிங்கோட ஹைட் வந்து ஒன் டுவெண்ட்டி மீட்டர் ஃபஸ்ட்டு பில்டிங்கோட ஹைட் என்ன இதான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டயக்ராம் போட்டுக்கலாம் இந்த டயக்ராம் பாருங்கள் இதில் ஏபின்றது ஒரு பில்டிங் சிடின்றது அனதர் பில்டிங் தர் ஃபோர் சிடியை நம்ம ஃபஸ்ட்டு பில்டிங் வச்சுக்குவோம் ஏபியை செகண்ட் பில்டிங் வச்சுக்குவோம் செகண்ட் பில்டிங்கோட ஹைட் வந்து ஒன் டுவெண்ட்டி மீட்டர் ரைட் தானே இந்த செகண்ட் பில்டிங்குடைய டாப் ஏவில் இருந்து ஃபஸ்ட்டு பில்டிங்குடைய டாப் சியை பார்க்குறாங்க அவங்க பார்க்க வேண்டிய டேரெக்ஷன் வந்து அரிசாண்டல் இந்த ஃபஸ்ட்டு பில்டிங்கை பார்க்கணுன்றதுனால ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க அது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியாக இருந்தால் அதனுடைய ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் வந்து இங்கே ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியாக இருக்கும் இங்கேருந்து சியிலேருந்து ஒரு அரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கோங்க இங்கே வந்து இன்னும் குறிச்சிக்கோங்க சரி இப்போ வந்து என்ன கேட்குறாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு பில்டிங்கோடய ஹைட் அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க இது எக்ஸ்னால் ஆப்போசிட்டில் இருக்க இந்த பி ஆன்சர் வந்து என்னவாக இருக்குன்னா எக்ஸாக இருக்கும் மொத்த ஆன்சர் வந்து ஒன் டுவெண்ட்டி அப்போ இந்த ஏஇ மட்டும் வேணும்னா உங்களுக்கு இந்த ஒன் டுவெண்ட்டியிலருந்து எக்ஸை வந்து நீங்கள் மைனஸ் போடணும் இது வந்து ஒன் டுவெண்ட்டி மைனஸ் எக்ஸ் ஏன்னா மேலே இருக்க ரைட் ட்ரேங்கில் நம்ம எடுக்கும்போது இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் இருக்க ஆப்போசிட் சைடு வந்து ஏஇ அதனுடைய ஆன்சர் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஒன் டுவெண்ட்டி மைனஸ் எக்ஸ் இந்த டயக்ராம் போட்டுக்கோங்க வேறு என்ன கொடுத்துக்கிறாங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பில்டிங்ஸ் செவன்டி மீட்டர்னு கொடுத்துட்டாங்க அப்போ இங்கே செவன்ட்டி மீட்டர் இங்கேயும் வந்து செவன்ட்டி மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து மாறாது சார் டயக்ராம் போட்டாச்சா சார் என்னென்ன கொடுத்துக்கிறாங்க ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட்டு பில்டிங் சிடி சிடி தான் நம்ம ஃபஸ்ட்டு பில்டிங்னு வச்சுக்கிறோம் அது தெரியாததுனால நான் எக்ஸன் வச்சுக்கிறேன் அண்ட் ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் அதை வந்து நம்ம ஏபின்னு வச்சுக்கிறோம் அதனுடைய ஆன்சர் வந்து கொடுத்துட்டாங்க ஒன் டுவெண்ட்டி மீட்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பில்டிங்ஸ் என்னது பிடி இந்த பிடியும் இந்த ஈஸியும் உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் ஏன்னா வந்து அது ரெக்டாங்கல் மாலாக இருக்குது அதனுடைய ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் பிடி ஈக்குவல் டு இசி ஈக்குவல் டு செவன்டி தர் ஃபோர் நம்ம ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் மேலே இருக்க ட்ரையாங்கல் எடுத்துக்கோங்க ட்ரையாங்கிளுடைய பேர் வந்து என்னது ஏஇசி அட்ஜஸ்டன் சைடு தெரியும் ஆப்போசிட் சைடு ஒன் டுவெண்ட்டி மைனஸ் எக்ஸ் எக்ஸில் இருக்குது அப்போ அட்ஜஸ்டன் சைடும் ஆப்போசிட் சைடும் வர மாதிரி என்ன திட்டா டென் தீட்டா டேன் தீட்டா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் அந்த ஃபோர் இன் ரைட் ரை ஆங்கிள் ஏஇசி டென் தீட்டா ஈக்குவல்டு என்ன சார் ஃபார்முலா டென் தீட்டா ஈக்குவல்டு ஆப்போசிட் சைடு டிவைட் பை அட்ஜஸ்டன் சைடு இக்குவல்டு டென் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஏங்கிள் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆப்போசிட் சைடு வந்து ஏஇ டிவைடட் பை அட்ஜஸ்டன் சைடு இசி இக்குவல்ட்டு டென் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியோட வேல்யூ வந்து ஒன் ஒன் ஈக்குவல் டு தான் கண்டுபிடிச்சோம் நம்ம சப்ராக்ட் பண்ணி வச்சோமே ஒன் டுவெண்ட்டி மைனஸ் எக்ஸ் டிவைட் பை இசி

therefore in the summary answer height of the first building equal to 50 meter